இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே, இது உங்கள் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான சக்சஸ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இப்போ டிஆர்பி ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இந்த டிஆர்பி ரிசல்ட்ல வந்து என்னோட ஃபேவரேட் ஸ்டூடெண்ட் பாலகணேஷ் அப்படின்னு பேரு. ஸோ அந்த பாலகணேஷோட இதுதான் உங்களுக்கு சொல்ல போறேன். பாலகணேஷ் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, என்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல கை நிறைய சம்பளம், நல்ல ஒரு ரெப்யூட்டடான காலேஜ்ல படிச்சிருக்காரு, பிளேஸ்மெண்ட்ல பிளேஸ் ஆயிருக்காரு, நிறைய சம்பாதிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு என்னமோ தெரியல, படிக்கும் போதே அந்த கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஆர்வம் இருந்துட்டு, அவர் படிக்கும் போதே எங்கேயோ ஒரு இன்ஸ்டியூட்ல போய் கேட்டுக்கு படிச்சிருக்காரு. அப்புறம் மறுபடியும் வந்து முடிச்ச பிறகு சிடிஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்காரு. அப்புறம் வந்து என்னோட அறிமுகம் கிடைச்சது, ரெண்டு பேரும் வந்து மீட் பண்றோம். அவருக்கு நான் நடத்துற விதங்கள் பிடிச்சிருந்ததுனால, அவரு என்னோட கிளாஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி நம்ம வந்து இப்ப படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதுதான் அவரு வாழ்க்கையில முடிவெடுத்த தருணம். அப்ப என்கிட்ட கேட்கிறாரு, சார் நான் வந்து படிக்கணும்னு முடிவு எடுத்திருக்கேன், அப்ப நான் என்ன பண்றது? நான் எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்ற ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான், அதாவது ஃபுல் டைமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஏர்லியர் ஏஜ்ல இருக்கீங்கன்னா ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்ப ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவருக்கு ஒரு யுக்தி ஒண்ணு இது பண்ணி தரேன். அப்பனா நீ வந்து, நான் ஜிசிடில ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிருக்கேன், அப்போ நீ வந்து ஜிசிடில எம்இ ஜாயின் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் எழுதினாரு, டிரான்சிட் எக்ஸாம் எழுதினாரு, ஸ்கோர் நிறைய வந்தது, அப்புறம் வந்து ஜாயின் பண்ணார். ஸோ ஜிசிடில தெர்மல் ஜாயின் பண்றாரு. ஸோ இந்த மீன் வயல் வந்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் போயிட்டே இருக்கு. ஸோ ப்ரிப்பரேஷன் போயிட்டே இருக்கும்போது இப்படிதான் நோட்ஸ் எடுக்கணும், இதுதான் பண்ணணும், எல்லாமே நான் கற்று தரேன், எல்லாம் நோட்ஸ் எடுக்கிறாரு, சிம்பிளிஃபைடா எடுக்க பண்றாரு. அப்ப 2017 பாலிடெக்னிக் டிஆர்பி வருது. வந்தவனும் நல்ல உற்சாகமா ப்ரிப்பரேஷன், நல்ல வெறித்தனமான ப்ரிப்பரேஷன், நல்ல மார்க் எடுக்கிறார், 125 மார்க். ஆனா வந்து கட் ஆஃப்லாம் வந்து முன்னாடியே முடிஞ்சு போகுது. ஒரு சோகம், ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு மார்க் வரலன்னா சோகமா தானே இருக்கும். அந்த சோகத்திலையும் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது, ஒரு திருப்பம் நடக்குது. என்னன்னா, அந்த எக்ஸாமை கேன்சல் பண்றாங்க. ஓ, எக்ஸாம் கேன்சல் பண்ணிடுறாங்க, நம்ம மறுபடியும் வைக்க போறாங்க, நம்ம மறுபடியும் தயாராகும் நினைக்கும் போது, எப்ப வைப்பாங்கன்னு தெரியல. 2017 அது 18 வைப்பாங்களா, 19 வைப்பாங்களா, 20 வைப்பாங்களா, 21 வைப்பாங்களா, 22 வைப்பாங்களா, எல்லாமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான். அப்ப மறுபடியும் வந்து 2019 வரப்போகுது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வாங்கணும். உட்காந்து, சார் அதுக்குள்ள எம்இ முடிஞ்சிருது, இப்ப மறுபடியும் ஒரு க்வெஸ்சன் மார்க் வைக்கிறாரு. சார் நான் என்ன சார் பண்ணட்டும்? இல்ல நீ ப்ரிப்பரேஷன்ல ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்க, நீ வந்து எங்காச்சும் பிஹெச்டி ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னு. அப்ப என்ஐடி திருச்சியில பிஹெச்டிக்கு ஜாயின் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டா, பிஹெச்டியே டைட்டாக தான் இருக்கும். பிஹெச்டி எடுத்தா எப்பவுமே வந்து நமக்கு அந்த நாள் ஃபுல்லாக ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ எப்படிப்பா ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டப்ப, சார் இல்லை சார், நைட்டு 10 to 12 நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், விடிய காலையில் ஒரு 4 to 6 ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரிப்பரேஷன் டைம் வந்து அந்த பிஹெச்டியை பாதிக்காத அளவுக்கு ப்ரிப்பரேஷனும் பண்ணுறாரு, சைமல்டேனியஸ்லி பிஹெச்டியும் பண்ணுறாரு. பிஹெச்டி பண்ணால் என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா, ஸ்டைஃபண்ட் கிடைக்கும் நமக்கு, ஒரு 30,000 ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். எம்இ படிக்கும்போது கூட டான்செட் அப்படின்னா வந்து டான்செட் மூலிமா ஒரு 6,000 ஸ்டைஃபண்ட் கிடைக்குது. இப்போ பிஇ முடிச்சவன் ஒருத்தன் ப்ரிப்பேர் பண்ண ஆசைப்பட்டானா, அவன் கவர்மெண்ட் காலேஜில் எம்இ ஜாயின் பண்ணா ரொம்ப சூப்பர். ஏன்னா அவனுக்கு மாசம் மாசம் கை செலவுக்கு 6,000 கிடைக்கும், அது அற்புதமான விஷயம் இல்லையா? அப்போ அவனுக்கு அந்த பயன், இப்போ பிஹெச்டி 30,000 ஸ்டைஃபண்ட் வாங்கிக்கிட்டு பிஹெச்டியும் பண்ணிக்கிட்டு ப்ரிப்பேரும் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ இதுதான் இந்த தருணம் போயிட்டே இருக்கு. அப்போ 19 நடக்க வேண்டிய எக்ஸாம் என்னாச்சு? அப்ப திடீர்னு கோவிட் வந்தது, எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுது. மறுபடியும் எப்பவுமே வந்து இந்த கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுதுன்னா ரொம்ப கவலையா இருக்கும், அவங்க தோண்டு போயிடுவாங்க. அப்ப பாலகணேஷ் தோண்டு போறாரு. நான் சொல்றேன், இல்ல நீ இலக்கை நெருங்கிட்ட, கண்டிப்பா நல்லா ப்ரிப்பேர் பண்ண அப்படி சொல்றேன். அப்ப அவரு அந்த ஒரு குருவோட சொல்லுக்கு இணங்க கரெக்டா ப்ரிப்பரேஷன் போயிட்டே இருக்காரு. அப்ப விடாம முயற்சி பண்றாரு. ப்ரிப்பேர் பண்ணும்போது அவருக்குன்னு ஒரு கூட்டம், கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி லேர்னிங் ரொம்ப முக்கியம். அவர் கூட யாரெல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணோம், எல்லாரையும் அரவணைச்சு அப்படியே சேர்ந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. டெய்லியும் வந்து அவர் டெலிகிராம் க்யூஸ் டெய்லி 20-20 கொஸ்டினா போட்டே வராரு. அவர் வெற்றிகரமான 100 தொடறாரு, 200 தொடறாரு, 300 தொடறாரு, 400 தொடறாரு. 400 × 20 = 8,000 கொஸ்டின் அவரே டெலிகிராம்ல க்யூஸா கிரியேட் பண்ணி எல்லாரையும் விளையாட விடுறாரு. அவர் மட்டும் விளையாடல. ஏன்னா நான் ஒரு குருவோட சொல், என்னோட சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதவி செய்தால் பதவி கிடைக்கும் அப்படின்னு தான் என் மாணவர்களை சொல்லி சொல்லி வளர்த்தேன். அப்ப அந்த மொத்த ப்ரிப்பேர் பண்ற டெக்னிக்கல் சமுதாயத்துல அவர் வந்து அந்த குவிஸ் கிரியேட் பண்றாரு. அதுல எல்லாருமே ஆடுறாங்க, எங்க யாரு என்னன்னு தெரியாதவங்க எல்லாருமே வந்து ஆடுறாங்க. அப்ப ஆடி ஆடி வந்து அது ஒரு குதூகலமா, ஒரு டெக்னிக்கல் களமா போயிட்டே இருக்கு.
அது வந்து 400 நாள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து அவருக்கு வந்து இதுவாச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து கரெக்டான ஒரு பாதையை நோக்கி போறாரு அப்படின்னு தெரிஞ்சது. அப்ப அந்த டெலிகிராம் பீஸ் வந்து நமக்கு இதுவாகும் போது அவர் அந்த பாதையை நோக்கி போயிட்டே இருக்காரு. அந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு என்னன்னா, இந்த எக்ஸாம் கோவிட்னால போஸ்ட்போன் ஆச்சா, எல்லாருமே சோர்ந்து போறாங்க, ப்ரிப்பேர் பண்ண அத்தனை பேரும் சோர்ந்து போறாங்க. ஆனா நான் எப்பவுமே என்னோட மாணவர்களுக்கு சோர்ந்து போவாதீங்க, சோர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை பார்க்க முடியாது, சோர்வு வந்து ரொம்ப மிகப்பெரிய எதிரி வெற்றிக்கு, சோர்ந்து போகாதீங்க, தளராதீங்க, மனம் தளராத தளராத மனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப சொல்லிருப்பேன். அந்த தளராத மனத்தோட ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த எக்ஸாமும் நடக்குது. எக்ஸாம் நடக்குது, அப்புறம் ரிசல்ட் எப்படி போடுவாங்கன்னு வெயிட் பண்றாரு, ரிசல்ட்டும் வருது. அப்ப ரிசல்ட் வரும்போது அவர் வந்து கரெக்டா அந்த அவருக்கு தேவையான இதுல என்ன கிடைக்கணுமோ கண்டிப்பா அந்த எல்லையில இருக்காரு. சோ கண்டிப்பா அவரு சிவி லிஸ்ட்ல அவரோட பேர் வந்துருச்சு. இப்ப போஸ்டிங்கை நோக்கி அவரோட பயணம் போயிட்டு இருக்கு. இதுதான் அன்புக்குரிய மாணவர்களே, அந்த தளராத மனம் மட்டும்தான் நமக்கு போஸ்டிங் தரும், அந்த உதவி செய்யும் குணம் தான் நமக்கு போஸ்டிங் தரும், நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா அது எல்லாருக்கும் கத்தரணுன்ற எண்ணம் தான் போஸ்டிங்கை தரும். இதுதான் பாலகணேஷோட வெற்றிக்கு வழி. அவர் ஆசைப்பட்டாரு நான் டெக்னிக்கலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு, அவர் கடந்து வந்தாரு. அவர் வந்து அதுக்கான நோட்ஸ் எடுத்தாரு. நோட்ஸ் எடுக்கத்தான் சிம்பிளிஃபைட் நோட்ஸ், அவரோட நோட்ஸை பார்த்தா எனக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப சிம்பிளிஃபைட் நோட்ஸா இருக்கும். அந்த சிம்பிளிஃபைட் நோட்ஸ் எடுக்க கத்துக்கிட்டாரு, குவிஸ் கிரியேட் பண்ணி எல்லாரையும் விளையாட வச்சாரு. இன்னைக்கு அவரு சிவி லிஸ்ட்ல இருக்காரு. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா காத்திருக்கணும். எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது சார்? அவர் காத்திருந்தார் 2015 2022 வரையும் காத்திருந்தார். ஆனா படிக்கும் போதே அந்த ப்ரிப்பரேஷன் இருந்தது, படிக்கும் போது டெக்னிக்கல் மேல ஒரு ஆசை இருந்தது. அந்த டெக்னிக்கல் மேல இருக்க ஆசை தான் அவரை இன்னைக்கு 2022 வரைக்கும் இழுத்துட்டு வந்தது. சிவி லிஸ்ட்ல பேர் வர வரைக்கும் இழுத்துட்டு வந்தது, போஸ்டிங்கை நோக்கி நகர வைக்கிற வரைக்கும் இழுத்துட்டு வருது. நம்ம ஆசை தான் நம்மளை இழுத்துட்டு வருமே தவிர வேற எதுவும் கிடையாது. அதே போல ஒரு குரு மென்டார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா கண்டிப்பா நம்ம எந்த நேரத்திலாம் சோர்ந்து போறோமோ அன்னைக்கு தட்டுவார். குருவோட வேலையே நீங்க சோர்ந்து போகும்போது உங்களை தட்டி எழுப்புறது தான் குருவோட வேலை. அந்த மாதிரி ஒரு குரு, அந்த மாதிரி ஒரு மாணவன் கரெக்டா அமையும் போது வெற்றி வந்து எளிமைதான், வெற்றி எல்லாருக்கும் சாத்தியம்தான். நல்ல குருவா இருக்கணும், நல்ல குருவை தேடணும், நல்ல மாணவனா நீங்க இருக்கணும், நல்ல முறையில அதை பயிற்சி கொள்ளணும். எப்பெல்லாம் சோர்வு வருதோ, சோர்வு வந்து பேராபத்து மிக்கது, சோர்வு வராம பாத்துக்கணும். அப்புறம் தனக்கு தெரிஞ்சதை பிறருக்கு சொல்லித்தரணும், தன்னோட வாழ்க்கை வந்து பிறருக்கு பயனா இருக்கணும், அப்ப கடவுள் வந்து கரெக்டா நம்மளோட வாழ்க்கையை வடிவமைப்பார் அப்படின்றது பாலகணேஷோட வாழ்க்கை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். இந்த பாலகணேஷ் மாதிரி நீங்களும் எத்தனையோ பேர் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. போன டிஆர்பில, ஏன் இந்த டிஆர்பில 120 மார்க் எடுப்பீங்க, போன டிஆர்பில பாலகணேஷ் 125 தான், ஆனா இந்த டிஆர்பில 145. சோ இந்த பயணம் தான் உங்களுக்கு மார்க்கை அதிகரிக்குமே தவிர, இல்ல எனக்கு போன டிஆர்பி 120 இந்த டிஆர்பி 120 அப்படின்னீங்கன்னா, நீங்க பண்ற ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜி கொஞ்சம் சின்ன மாற்றம் பண்ணீங்கன்னா 120 வந்து 160 மாறும். என்ன பொறுத்த வரைக்கும் 120 மார்க் எடுத்தவனும் ஒண்ணுதான், 160 மார்க் எடுத்தவனும் 100 மார்க் எடுத்தவனும் ஒண்ணுதான், 160 மார்க் எடுத்தவனும். அந்த எக்ஸாம் ஆல்ல அந்த கொஸ்டின் பேப்பர்ல, ஒரு கொஸ்டின் பேப்பரை கொஸ்டினை பார்த்து பயப்படாம எவன் ஒருத்தன் அந்த பயத்தை கடந்து போறானோ, எவன் ஒருத்தன் அந்த பதத்தை கடந்து போறானோ அவன் வெற்றி பெற்றுப்பான். உங்களுக்கு மேபி அந்த கொஸ்டின் பேப்பர்னால பயம் வந்திருக்கலாம், பதட்டம் வந்திருக்கலாம், இல்ல எக்ஸாம் ஆளுக்குள்ள நுழையும் போது உங்களுக்கு பதட்டமா போயிருந்திருக்கலாம், அந்த பதட்டத்தினால உங்களுக்கு மார்க் குறைஞ்சிருக்கலாம். மார்க் குறைஞ்சாலும் மனம் தளராதீங்க. பதட்டத்தை எப்படி தீர்க்கணும்னா, ஒரு டம்ளர் தண்ணியில பதட்டத்தை காலி பண்ணிடலாம். பயத்தை எப்படி போக்கலாம்னா, ஒரு ஒரு சுவாசத்தை மெல்லிய சுவாசம் எடுத்தா பயம் காணாம போயிடும். எப்ப பயம் வருதோ அப்ப மெல்லமா உங்களால சுவாசிச்சு உங்க மேல் மூச்சு கீழ் மூச்சு அப்படியே கரெக்டா உள்ள வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மூச்சு நீங்க இது பண்ணீங்கன்னா பயம் பறந்துடும். பதட்டம் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில காலி பண்ணலாம். இந்த டெக்னிக் தெரியாம நிறைய மாணவர்கள் வந்து அந்த தேர்வு எழுதும் போது பதட்டத்தினாலையும் பயத்தினாலையும் தான் 1 வருஷம் பண்ண ப்ரிப்பரேஷன், தான் 5 வருஷம் பண்ண ப்ரிப்பரேஷனை இழக்கிறாங்க. நீங்க பயந்துனால தேர்வு இழந்தீங்களா? பயப்படாதீங்க. நீங்க பதட்டனால பயப்படாதீங்க. பதட்டமும் பயமும் தேர்வுக்கு நமக்கு ரொம்ப தடையானது. அதை தீக்கிறதுக்கு ஒரு மூச்சு பயிற்சியும் ஒரு தண்ணி பயிற்சியும் போதும், உங்க பயத்தையும் பதட்டத்தையும் போக்குறதுக்கு. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நீங்க பண்ற ப்ரிப்பரேஷனை சரியா பண்ணுங்க, கரெக்டான மெத்தட்ல பண்ணுங்க, நோட்ஸ் மேக்கிங் நல்லா எடுங்க, டெலிகிராம் குவிஸ் ஆடுங்க,
தனியா எங்கேயும் வந்து டெஸ்ட்டுக்கு போய் குவிஸ் அப்படின்னு டெஸ்ட் பேக்கேஜ்னு போகாம நீங்களே குவிஸை கிரியேட் பண்ணுங்க. டெலிகிராம்ல குவிஸ் பாட் இருக்கு, உங்க வாழ்க்கை சீக்கிரமா வெற்றி அடையும். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.